வணக்கம் பிள்ளைகள், நான் உங்கள் பாலராசிரியை பிரேமா. இன்றும் 3, 4, 5க்கான கணக்கை செய்வோம். பார்ப்போம், வாசிப்போம். முதல் பின்வரும் தொடர்பை அவதானித்து விளங்கி சரியான விடையை தெரிவு செய்க. 1 உரு, பார்த்தீங்களா, முக்கோணம் ஒன்று போட்டிருக்கேன். இன் முக்கோணம் இன் பெருமானம் யாது. அடுத்து கணக்குகளை நாங்கள் வாசித்து வாசித்து செய்வோம். இங்கே பாருங்க, இந்த கணக்கு நீங்கள் செய்கிறதுக்கான இங்கே உங்களுக்கு விளக்கம் கொடுத்துருக்கு. இந்த முக்கோணம் இங்கே சக அடையாளம் போட்டிருக்கு, இங்கே வட்டம் போட்டிருக்கு. ஆகவே இதை ரெண்டையும் கூட்டும் போது இந்த 7 வரணும். எப்படி வரணும் அப்போ நாங்கள் பார்ப்போம். முதல்ல இதில் வந்து இதை ரெண்டையும் நீங்கள் நாங்கள் ஒப்பிட்டு பார்க்கணும். முதல் இதை பார்த்துட்டோம், 7 வந்திருக்கு. இதை ரெண்டும் கழிக்கும் போது 3 வந்திருக்கு. ஆகவே இங்கே 3 வருமாயின் கழிச்சு, ஆகவே இவ்விடத்தில் எவ்வளோ வரணும், என்ன வரணும், 5 வர வேண்டும். 5 வந்தால் தான் இங்கே 2 கழிக்கும் போது இங்கே 3 வந்திருக்கு. ஆகவே இப்போ எங்களுக்கு இது 5 தெரிஞ்சிட்டு, அப்போ இங்கே 7 விட வந்திருக்கனால இது 5, இது 2. இப்போ இனி நாங்கள் கணக்கை செய்வோம். அப்ப ஆகவே இப்ப நாங்கள் அதில் கண்டு கொண்டோம், இங்கே செய்ய போகிறோம். இப்ப முக்கோணம் என்ன பெருமதி? முக்கோணம் வந்து 5 பெருமதி. அப்ப இன் பெருமானம் யாது? இது இந்த பெருமானம் என்ன? 5 எழுதுவோம். 5. அடுத்து இந்த வட்டத்தின் பெருமானம் யாது என்று கேட்டுக்கிடக்கு. என்ன பெருமானம்? வட்டம். வட்டம் வந்து 2. 2 இதில் போட்டுக்கொள்வோம். அடுத்து பாருங்க பிள்ளைகளை, இங்கே முக்கோணம் ஒன்று இருக்கு, இங்கே ஒரு முக்கோணம், வட்டம் வட்டம். ஆகவே இப்போ நாங்கள் கூட்டுவோம். இந்த முக்கோணம் என்ன? 5. இது என்ன? 5. அப்போ ஆகவே 10. இது 2, 2. அப்போ 12, 14 எழுதுவோம். உங்களுக்கு 14. அடுத்து இது ரெண்டு பாருங்க, பெருக்கல் அடையாளம் போட்டிருக்கு. பெருக்கல் அடையாளம் போட்டிருந்தால் இந்த முக்கோணம் எவ்வளவு பெருமதி? 5. இது வந்து 2. ஆகவே 5, 2, 10 எழுதுவோம். 10. பெருக்கல் அடையாளத்தை கவனிக்கணும் நீங்கள். பிறகு பாருங்க இங்கே, இது என்ன அடையாளம்? கூட்டல் அடையாளம். ஆகவே இது எத்தனை? இது வந்து 5, இது 2, இது 2, எல்லாம் கூட்டி கிடக்கு. அப்போ நாங்கள் 5, 2, 7, 7, 2, 9 இதில் 9, 2 போடுவோம். விடை சமன் 9. பிள்ளைகள், இந்த கணக்கு வந்து முக்கோணம் எத்தனை என்றதை கண்டுபிடிக்கும் கணிதம். மற்றது ஒரு நீள் சதுரத்திற்குள்ளே கீறி அதனை கண்டுபிடிப்போம். கவனியுங்கள் பிள்ளைகள், கவனிங்கள் பிள்ளைகள், இப்போ நாங்கள் எத்தனை முக்கோணங்கள் இருக்குன்னு எண்ணி பார்க்க போகிறோம். இது ஒரு முக்கோணம் 1, இது 1, இப்படி ஒரு முக்கோணம் 1, அதையும் 1 குறிப்போம். அடுத்து இப்படி ஒரு முக்கோணம் வரும், இப்படி வந்து இது வந்து இது 1, அடுத்து 1. அடுத்து பாருங்க, இப்போ நாங்கள் இப்படி ஒரு முக்கோணத்தை எடுத்தோம், அடுத்து இப்படி ஒரு முக்கோணத்தை எடுக்க வேண்டும். அப்போ இன்னும் 1 போட்டுக்கொள்வோம். அடுத்து பாருங்க பிள்ளைகள், இது தனியாக ஒரு கோணம், முக்கோணம். இங்கே இப்படி வந்து இப்படி வந்து இப்படி ஒரு முக்கோணம், அப்போ அதையும் 1, 2 போட்டுக்கொள்வோம். இப்படி 1, அதையும் 1, 2 போட்டுக்கொள்வோம். இதுலேயும் ஒரு முக்கோணம் இருக்குது, அதையும் போட்டுக்கொள்வோம். இதிலும் ஒரு
முக்கோணம் இருக்கிஞ்ச அதையும் போட்டுக்கொள்வோம். இதிலும் ஒன்று இருக்கு, நான் கையை சிக்கும் போது அழகாக பார்த்துக்கொள்வோம். இதையும் ஒரு முக்கோணம் இங்கே போட்டுக்கொள்வோம். மற்றது இதையும் நாங்கள் எடுப்போம், இப்படி வந்து இப்படி வந்து இப்படி, அதுவும் உண்டு இங்கே போட்டுக்கொள்வோம். மற்றது இதில் ஒரு முக்கோணம் இருக்கு. ஆகவே இப்போ நாங்கள் இதெல்லாம் கூட்டி பார்ப்போம், எத்தனை முக்கோணங்கள் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்குன்னு கூட்டுவோம். ஒன்று ரெண்டு மூன்று நாலு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு. அப்போ இந்த பாக்ஸ்குள்ளே பன்னிரெண்டு முக்கோணங்கள் உண்டு. இப்போ விடை சமன் பனிரெண்டு. பனிரெண்டு முக்கோணங்கள் இந்த பாக்ஸ்குள்ளே இருக்கு. அப்போ நீங்கள் எண்ணி எப்படி ஒன்று ஒன்றா போட்டுக்கொண்டு பிறகு கூட்டி இப்படி போட உங்களுக்கு இலகுவாக இருக்கும் பிள்ளைகள். பிள்ளைகள், சில பேர் நீங்கள் யோசிப்பீங்கள், இதற்குள்ளே ஒரு முக்கோணம் எடுக்கலாம் தானே, எதை யோசனை உண்டு வரும் இப்படி இப்படி நினைப்பீங்க. நீங்கள் இப்படி இப்படி நினைத்து இது ஒரு முக்கோணமாக எடுக்கலாம் உண்டு. ஏனென்று அதை எடுக்கக்கூடாண்டா அவங்கள் அதை கொடுக்கவில்லை. இப்படி ஒரு கோடு ஒன்று கொடுத்திருக்குமாக இருந்தால்தான் நீங்கள் இதை ரெண்டையும் சேர்க்க வேணும். இது கொடுக்காதனால இதை நாங்கள் சேர்க்கக்கூடாது. இப்படி ஒரு நேர்கோடு வந்திருக்குமாக இருந்தால் இதில் ரெண்டு முக்கோணம் அப்போ பதினாலாக வரும். இது பதினாலு இல்லை, பனிரெண்டு முக்கோணங்கள் தான் இதனுள் உண்டு. நன்றி பிள்ளைகள், எனது காணொளியை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு நிறைய பாடங்கள் நான் கொடுத்துள்ளேன். உங்கள் சப்ஸ்கிரைப்பை நான் எதிர்பார்க்கிறேன். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிள்ளைகள். நன்றி.